நானே இந்த 10 மசோதாவுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதா நான் இருந்தேன். அது தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ திமுககாரங்க ஏதோ ஆள் வச்சு கவர்னர் மாளிகையில் ஆள் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் உண்மையுமே ஆள் இருக்காங்களா அவங்களுக்கு? நாகரீகமான கவர்னர் என்பது சிபிஆரை போல இலக்கணிசனை போல இருக்க வேண்டுமே தவிர மூச்சுக்கு முன்னூத்தரை இந்த அம்மா வந்து கருத்து சொல்லுவது என்பது சரியாக வராது. எம்ஜிஆர் சொன்னார் உயிரோடு இருப்பவங்களுடைய பேரை எதுலேயும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது மீறி ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், அப்போ நம்ம டாய்லெட்னு வச்சுருக்கீங்களே அது அம்மா டாய்லெட்னு வைக்க வேண்டியதான்னு கேட்டேன். நீங்கள் படிக்க தெரியாதல்ல எடப்பாடி என்ன ஆள், நீங்கள் உங்களுக்கு மசோதா என்ன கொடுத்துருக்கோன்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய பேரை நீங்கள் மாற்றி விட்டீங்க, அதுக்காக நாங்கள் வெளியே கொண்டு வச்சுக்கிறோம். எங்கே மாட்டிருக்கோம், எங்கே கொடுத்துருக்கோம்? இதுக்காக மன்னிப்பு கேட்டுக்காரா எடப்பாடி? உத்தரவு தாக்கரையும் பால் தாக்கரையும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு கட்சி அமைக்கணும், அப்பனும் பெண்ணும் ஒன்றா வந்து கட்சி அமைக்கணும். அந்த மகனுக்கு அந்த கட்சி கிடையாதான், அந்த சின்னம் கிடையாதான். அங்கே சரத்பவர் தான் கட்சி உருவாக்கி வச்சுருக்காரு, அவர் கிடையாதான். அஜித் பவருக்கு அவர் நடுவில் முடக்குவாங்களாம் சின்னத்தை. என்ன நியாயம் சார்? மிக மிக அசிங்கம் என்பது ஒரு குழு வந்து ஒரு கூட்டம் வந்து கவர்னர் மாநில குண்டு போட்டுச்சுன்னு சொன்னார்ல, இப்போ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? இந்த மத்திய அரசு மானம் கட்ட மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும்? இல்லையே தீரணுமா இல்லையா? காலேஜில் படித்த சர்டிஃபிகேட்டை காட்ட தெரியல, நீ என்னது ஒன்று படிக்கலன்னு சொல்லிட்டு போயே. நாங்கள் என்ன படிக்காத காமராஜரும் தலைவராக எடுத்துக்கலையா? படிக்காத எம்ஜிஆர் எல்லாம் முதலமைச்சர் எடுத்துக்கலையா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் போய் சொல்கிறது அது மோடியில் ஆரம்பித்து அண்ணாமலையில் ஆரம்பித்து ரவியில் ஆரம்பித்து அவங்களுக்கு போய் சொல்கிறதே பழக்கமாக போச்சு, திருந்த மாட்டார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக வர்த்தகனின் செயலாளர் கவிஞர் திரு காசிமுத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். ஆளுநர் விவகாரம் கோர்ட்டுக்கு போனப்போ ஆளுநருக்கு எதிராக கருத்துக்கள்லாம் நீதிமன்றம் தெரிவித்தது, கையெழுத்து போடணும் உள்ளிட்ட சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இதற்கு மேலேயும் உச்சநீதிமன்ற கண்டனத்துக்கு அப்புறமும் அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க? ரவியை பொறுத்தவரை அவர் வருகின்ற போது இல்லை மங்கையின் கூந்தலில் மலர் சூடுகின்றது எப்படி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு இளைஞன் ஆர்வமுள்ள கனவு நினைப்பானோ அதை போல் இந்த மாநிலத்தில் எந்தெந்த வகையெல்லாம் தொந்தரவு செய்யலாம், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தலாம், எப்படியெல்லாம் கலவரத்தை உண்டாக்கலாம் என்று திட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு வருவதனால்தான் ஒரே ஒருவர் நீண்ட தூரம் நடந்து வந்து குண்டு போட்டதை விளையாட்டாக போடுவதை போல் ரோட்டில் வீசிய ஒரு குண்டை போய் மாளிகைக்கு போட்டதாகவும் ஒரு குழுவே சேர்ந்து போட்டதாக ஒரு பெரிய கூட்டம் வந்து போட்டதாக கவர்னர் மாளிகையிலேருந்தே ஒரு புகார் மனு கொடுக்கப்படுகிறது காவல் நிலையத்திற்கு. இது எவ்வளோ ஒரு கேவலமானது! இந்திய உலகத்திலே இந்த நாட்டுடைய குடிமகன் என்று ஜனாதிபதியை சொல்வதைப் போல முதல் மகனாக தமிழகத்தில் இருக்கிற கவர்னர் அவர்கள் மிக கேவலமான ஒரு குற்றச்சாட்டை கவர்னர்களும் இந்து வருவோம் என்று தமிழகமே எதிர்பார்க்கவில்லை. நான் கேட்கிறேன், ஆளால் பொய் பெட்டிஷன் மாதிரி கொடுக்க முடியுமா? பொய்யா ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு அவனை கண்டிக்கவே மாட்டாங்களா? அவங்க தண்டனை கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் கவர்னருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க? கவர்னரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியணும், அவர் நியமிக்கப்பட்டவர் தான். அது வந்து கேவலப்படுத்திருக்கேன் நான் சொல்லலை, யார் கவர்னராக இருந்தாலும் நீக்கப்பட்டவர் தான். ஜனாதிபதி என்பவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற ராஜ்யசபா மேல்சபை கீழ்சபை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர். அந்த ஜனாதிபதியை 3 மாதத்துக்கு ஒரு முறை பாரதப்பமுறை வெளியேற்ற முடியாது. ஆனால் கவர்னர் என்பவர் தவறாக நடந்தால் மாற்றலாம், எத்தனையோ மாநிலங்கள் எவ்வளவு முறை நடந்திருக்கிறது. அப்படி மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நியமன பதவி தான் இது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அல்ல. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இந்த அரசாங்கமே தனக்கு கட்டுப்பட்டதை போல் நினைத்து கொண்டிருக்கிறார். அவரும் சரி, பக்கத்தில் இருக்கிற தமிழிசையும் சரி, அவர் எதற்கு எடுத்தாலும் இங்கே வந்து மூக்கு நுழைப்போது. அங்கே இருக்கிற பிரச்சனையிலே தெலுங்கானாவிலே பாண்டிச்சேரியிலே உள்ள பிரச்சனையை பார்க்காமல் தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் இவராக முன் வந்து கருத்துக்களை சொல்லுவது. தமிழகத்தில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, தமிழகத்தில் ஓட்டு பதிவு இருக்கு சொல்ல, பிறந்த நாள் மட்டுமே கவர்னர் என்று எப்போது பொறுப்புக்கு வந்து விட்டாரோ அதுக்கு பிறகு அழகாக அண்ணன் சிபிஆர் அவர் பேசுகின்ற போது சொன்னார், நான் வந்து இப்போது கவர்னர் ஆகிவிட்டேன், இனிமேலாம் நான் வந்து அரசியல் பேசுவது என்பது சரியாக இருக்காது என்றார். நாகரீகமான கவர்னர் என்பது சிபிஆரை போல இலக்கணிசனை போல இருக்க வேண்டுமே தவிர மூச்சுக்கு முன்னூத்தரை இந்த அம்மா வந்து கருத்து சொல்வது என்பது சரியாக வராது. அதே போல தான் ரவி அவர்களும், ரவியை யாரும் கூட்டு கேட்கறதில்ல, அவர் மாணவர்களை 10 பேர் கூட்டு உட்கார வச்சு பேசுகிறார். அவராக பேசிட்டு அவராக கருத்து சொல்கிறது, திடீர்னு சொல்கிறது என்னங்க அந்த நீட்டு பிரச்சனையில் வந்து என்னங்க ஆச்சுங்க அப்படின்னா, நான் வந்து அனுமதி கொடுக்கலை அப்படின்னாவே காலாவதியாக போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கடும் கண்டனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிறகு என்ன சொல்கிறாரு, அடுத்த நாளே 2 நாள் கழிச்சு அதை அனுப்புகிறாரு. அப்போ நான் அனுப்பலைன்னாவே செத்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு கேள்விகள் வந்துச்சு. இப்போ கூட 10 மசோதாக்கள் வந்துச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, சில்லறை மசோதாக்கள்லாம் வச்சுவிட்டு இந்த 10 மசோதாக்களுக்கு மட்டும் திருப்பி வேகமாக திருப்பி அனுப்புகிறாரு. இவர் என்ன புத்திசாலித்தனமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா, நாட்டில் ஒரு வழக்கு வந்துருச்சு, அது நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பஞ்சாபில் தெலுங்கானாலாம் ஒரு மாதிரியாக கருத்து போயிட்டுருக்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், நானே இப்போ இந்த 10 மசோதாவுக்கு வந்து அனுமதி கொடுக்குறதா நான் இருந்தேன்,
அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ திமுகக்காரங்க ஏதோ ஆள் வச்சு கவர்னர் மாளிகையில் ஆள் வச்சுருந்துருக்காங்க. இங்கே இருக்க அதிகாரி நிறைய காவல்துறை அதிகாரி வந்து திமுக சார்பானவங்க. நான் தயார் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுக்க போகிறது முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கி ஒரு நாளோட பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். சில பேர் இந்த பிரச்சனையில் முடிக்கிறதே இல்லை. ஆனால் உண்மையுமே ஆள் இருக்காங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் எங்களுக்கு இருக்கத்தான் செய்வாங்க. இல்லை கவர்மெண்ட் இருக்கிற வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன அவர் வரும்போது அங்கேருந்து நாகாலாந்துலேருந்து கூட்டி வந்தாரா இல்லை வந்து பீகார்லேருந்து கூட்டி வந்தாரா? இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லா சார்புடையவும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. நாங்கள் இதே அதிமுக ஆட்சி நடந்தால் அன்னைக்கு வந்து திமுக காரங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, திமுக ஆட்சி வந்து அதிமுக இருக்கத்தான் செய்வாங்க, எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் நான் அந்த வகையில் எனக்கு சொன்னால் நான் சொல்லலை, அப்படி ஒரு பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு நான் வந்து கொடுக்குறதா தான் இருந்தேன்னா அன்னையோட பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அதை மட்டும் அவர் திருப்பி அவசர அவசரமாக திருப்பி அனுப்புகிறார். நான் ஏன் அவசர அவசரம் அனுப்பணும்? நாங்கள் வழக்கு போட்டால் தான் நீங்கள் அவசரமாக அனுப்பிங்களா? வழக்கு போட்டாச்சுனே நீ தீர்மானத்தை நிறைவேற்றிருக்க வேண்டியதானே, ஒத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, அதுதான் ஹைகோர்ட்டு வந்து கூட்டுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்களே, அந்த அதில் 10 மசோதா திருப்பி அனுப்புகிறாருங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பேரில் உள்ள இது மீன் வளர்றது இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜெயலலிதாவோட பேர். இந்த அதிமுகாரங்க வெளிநாடு போடும்போது குறைந்தபட்சம் அதையாவது ஒரு வாரத்துக்கு கண்டிச்சுட்டு போயிருக்கலாம்ல, கண்டிக்கவே இல்லையே. நீங்கள் ஜெயலலிதா பேர் நாங்கள் மாற்றவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் திருவாரூரில் வந்த அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து கலைஞர் கருணாநிதி பேர் வச்சது மாற்றினவங்க தானே அதிமுகக்காரங்க. நீங்கள் எத்தனை திட்டங்கள் சார் மாற்றினாங்க? நந்தரத்தில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற தந்தை பெரியார் மாளிகைன்றிருக்கு, வீட்டு சுவாரி மாளிகை இருக்குல்ல, அது டாக்டர் கலைஞர் கருணாநிதி மாளிகைன்னு இருந்துச்சு. அந்த மாளிகைங்கிற பேரை உங்கள் பேர் மாற்றினாங்க. மாற்றவே கூடாதுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எம்ஜிஆர் சொன்னார் உயிரோடு இருப்பவங்களுடைய பேரை எதுலேயும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது மீறி ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், எங்க எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் தான் வந்து உயிரோடு இருக்கிற பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? எம்ஜிஆர் செத்துட்டாரா, எம்ஜிஆர் கொள்கை செத்துருச்சா, இல்லை ஜெயலலிதா செத்துட்டாரான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இது பொதுவான விஷயந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம டாய்லெட்னு வச்சுருக்கீங்களே அது அம்மா டாய்லெட்னு வைக்க வேண்டியதான்னு கேட்டேன். அது அநாகரிகத்துக்காக கேட்கல, எல்லாமே அம்மா அம்மான்னு வைக்கிறீங்களா வைக்க வேண்டியதான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க இல்லை இல்லை அந்த அம்மாங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மாவும் இல்லை இது பொதுவான அம்மான்னு சொன்னாங்க. சரி பொதுவான அம்மானா ஏன் ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தை வந்து உணவகத்தில் வைக்கிறீங்க, அம்மா உணவத்துலலாம் வைக்கிறீங்கன்னு கேட்டோம். அப்போ சொன்னால் முதலமைச்சருங்கிறதுக்காக வைக்கிறோம்னா ரைட் ரைட்டு. சரி இப்போ முதலமைச்சர் பதவி போயிடுச்சு இல்லை, இப்போ அம்மாவுடைய ஃபோட்டோ எடுத்தால் ஏன் கத்துறீங்க? எதுக்கு எங்களை எங்கள் திமுக காரன் யாரும் ஆதரவாளர் ஒருத்தன் போனாங்க, எதுக்கு அரசு பண்ணுறாங்க? டிஎம்கே கவர்மெண்ட்டு எதுக்கு அரசு பண்ணுது? அப்போ தொண்டர்களுடைய கணக்குங்கிறது எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு வந்து அம்மா முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தான் அந்த படம் இருக்குன்னு சொல்லி அதிமுக மந்திரி ஜெயக்குமார்லேருந்து எல்லாரும் அன்றைக்கி சொன்னாங்க. இப்போ முதலமைச்சரில் எடுக்கணும். அப்போ திட்டங்களுக்கு பேரை மாத்துறதும் இவங்களுக்கு எல்லாம் வாடிக்கை. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல் பெருந்தன்மையோடு 10 மசோதா கொடுக்கும்போது ஜெயலலிதா அம்மாவுடைய பேரில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கும் சேர்த்தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இவங்க வந்து பேரை மாத்துற மாதிரி ஒரு சார் நீ படிக்க தெரியாதல்ல எடப்பாடி என்ன ஆள் நீங்கள் உங்களுக்கு மசோதானை என்ன கொடுத்துருக்கோன்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய பேரை நீங்கள் மாற்றி விட்டீர்கள், அதற்காக நாங்கள் வெளியிடப்பட்டு செய்கிறோம். எங்கே மாட்டியிருக்கோம், எங்கே கொடுத்துருக்கோம், இதுக்காக மன்னிப்பு கேட்டுருக்காரு எடப்பாடி சார். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து எடப்பாடியோ அண்ணாமலையோ ரவியோ இவங்கெல்லாம் பேசலாம், தப்பு தப்பாக பேசுவாங்க, எதுக்கு எதுக்கும் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தெரியாத போல போகிறாரா இல்லை எப்படி அது? இல்லை அது எனக்கு அவர் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வந்து வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார், பிஜேபியோட கூட்டணியாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, தலித்து ஓட்டு ஒரு 30% ஓட்டு கிடைக்காது. இருக்கிற 70% நம்ம போட்டி போட்டு வாங்க முடியாது. அதனால நான் அதை விட்டு ஒதுங்கிட்டேன்னு சொல்லி நடிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க ஒழிய, அவங்க சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக வெளியேறியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க குறைந்தபட்சம் நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்கன்னா சார் சார் நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்துக்காக அன்றைக்கி பேசிட்டோம், சிஏலாம் அதில் தான் நாங்கள் பேசணும், இல்லாட்டி நாங்கள் வந்து இது மேலே விவசாயிகள்லாம் வந்து இத்தனை பேர் கொல்லும் போது அடிக்கும் போது உதைக்கும் போது ஒரு அமைச்சருடைய மகனே வந்து விவசாயிகள் ஏற்றி கொல்லும் போதுலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்மா, வேறு வழி இல்லை, அன்றைக்கி கூட்டணி தர்மத்தினால் நாங்கள் பேச முடியலன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தான் கூட்டணி தர்மம் இல்லை இல்லை கூட்டணி இல்லை வெளியே வந்துட்டீங்கல்ல, ஒரு வாரத்தில் ஜெயலலிதா அவங்கள தர இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டாங்க சார். நன்றி அவங்கள்ட்ட ஏது சார் இருக்குது இந்த அந்த அம்மா. நீங்கள் நான் சொல்கிறது தலைவர்கள் மத்தியில் மேலங்கில அப் அண்ட் டவுன் வருது யதார்த்தம் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்கோ ஒரு மூலையில் கிடந்தார்ல எடப்பாடி, அவருக்கு மந்திரி சபை போட்டார் எடுத்தாலும் கடைசியாக நின்று இருந்தார்ல, எம்எல்ஏக்கள் கூட்டம்னா கடைசியாக போய் உட்கார்ந்துருந்தார்ல, அவரை கூட்டிக் கொண்டே தனக்கு எடுப்பா இருப்பார்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சசிகலாமான்னு ஒரு அம்மா போட்டாங்கல்ல, காலில் விழுந்து கும்பிட்டதை நான் சொல்லவில்ல, அவர் அதுக்கு முடியும் யாருக்குமே தெரியாது. அவர் போட்டார், அவருடைய கணவன் இருந்தது கூட அவர் போகலையே, ஒரு அமைச்சர் கூட போக விடலையே, எதுக்கு நீங்கள் போக விட்டீங்க? எங்கள் ஆள் அப்படி இல்லையே, எங்கள் தலைவர் அப்படி இல்லையே, நடராஜன் இருந்ததுக்கு இவர் போகிறாரே,
முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் எங்களுடைய இதயதீபமாக இன்று மக்களால் போற்றப்படுகின்ற தளபதி அவர்கள், தமிழக முதல்வர்கள் போனாரே சாபு பண்ணது எங்கேயும் அதிமுக காரங்க செத்தது எது எதுக்கு விடலை. நீங்கள் அப்படி இல்லையே, சங்கரையா வந்து வாய்க்கிலேயே வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதே வந்து அண்ணாமலை கூட சொல்கிறார் இல்லை அது தப்பு தான், அது சங்கராயை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த தமிழிசை கூட சொல்கிறாங்க அது ஏற்று பேச வேண்டியது, ரவிட்டு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் பண்ணுறா உடனே கொடுத்துருந்தா அந்த மனுஷன் புண்ணியமாக சாக போகிற நேரத்தில் போயிட்டு அவரை போட்டு டாக்டர் பட்டத்தை வந்து கொடுக்காம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்படி தவறுகள் செய்வது அவருடைய பழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ வந்து ராகுல் காந்தியை வந்து நீ வந்து கர்நாடக தேர்தல் நடந்துகிட்ருக்கு, பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அந்த கர்நாடக தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நாட்டுக்கே வெள்ளை மாளிகை கொடுத்தேன் அவன் பாட்டை, அவரை வந்து ஏதோ ஒன்று தவறாக சொல்லிட்டாருன்னு நீங்களாக ஒன்று சொல்லிக்கிட்டு அதுக்காக வந்து அவர் வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டு சாவி அவசரம் வாங்கினீங்கல்ல, அந்த அவமானப்படுத்தினதுனால தான் கர்நாடகத்தில் நீங்கள் அவ்வளோ கேவலமாக தோத்தீங்க. நாங்கள் பெங்களூருக்கு போயிட்டு வந்தேன், போட்டுக்கு 5000 10000 ரூபா கொடுத்தாங்க. நீ நல்லா யோசிச்சுப்பாங்க, 90 நாள் வேலை பார்த்துருக்கிறாரு இவர் அமித்ஷா, போய் 30 நாள் அமித்ஷா அங்கேயே குடியிருந்தார். எல்லா அமைச்சரும் இங்கே வந்திருந்தாங்க. பாரத பிரதமர் 1 வாரமோ 10 நாளாக இங்கே தங்கியிருந்தார், நடந்து நடந்தெல்லாம் ஓட்டு கேட்டார். அப்படியும் கேவலப்பட்டது காரணம் அந்த சூழ்நிலை தான். அப்போ தான் ராகுல் காந்தியை வந்து அவங்க விரட்டுறாங்க, பார்லிமெண்ட்லேருந்து போய் விரட்டுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பண்ணுற அநியாயம்லாம் தெரியுது. அவங்க இடி ஐடி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, சிபிஐ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, தேர்தல் அதிகாரி சார், தேர்தல் அதிகாரி சார் நல்லா யோசிச்சு பாருங்கள், தேர்தல் அதிகாரி எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று நோட்டீஸ் கொடுக்குறது, இவங்க என்ன வேணாலும் எங்களுக்கு திட்டலாம், முட்டா பயணம் திட்டலாம், மடையன்னு எங்களை திட்டலாம், அவங்கள பற்றி நாங்கள் யார் 1 வாரத்தை சொன்னாலும் உங்களை தேர்தல் கமிஷனு நோட்டீஸ் வந்துடும். நாங்கள் கேட்குறது என்ன, தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு தாக்கரையும் பால் தாக்கரையும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு கட்சி அமைக்கலாம், அப்பனும் மனு ஒன்றா வந்து கட்சி அமைக்கலாம். அந்த மகனுக்கு அந்த கட்சி கிடையாதான், அந்த சின்னம் கிடையாதான். அவர்கிட்ட வந்து ஏக்நாத் சிண்டே போனார்னா அவட்ட கொண்டு கொடுப்பாங்களாம் தேர்தல் கமிஷனு. அங்கே சரத்பவர் தான் கட்சி உருவாக்கி வச்சுருக்காரு, அவர் கிடையாதான் அஜித் பவருக்கு அவர் நடுவில் முடக்குவாங்களாம் சின்னத்தை. என்ன நியாயம் சார், முதல் நாள் வரைக்கும் 1000 கோடி ரூபா அவர் மேலே வழக்கு சொல்லுவீங்க, அடுத்த நாள் உங்களை ஆதரிச்சுட்டா ஒன்று துணை முதலமைச்சராக்குறீங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ ஆளுநர் விஷயத்தில் இவ்வளோ கண்டிச்சிருக்கிறாங்கல்ல, ஆளுநர் நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசமாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தான் தோண்டித்தனமாக அவர் பேசுவார் சார். உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, செந்தில் பாலாஜியை நீங்கள் அமைச்சர் பதவியிலேருந்து நான் நீக்கிறேங்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத அதிகாரம், அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் தலையிடுறீங்க. உடனே தலைவரும் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு இது ரொம்ப தப்பு, எங்கள் அதிகாரத்தில் நுழைக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கணுமா இல்லையாங்கிறது மாற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் செந்தில் பாலாஜி என்னென்னு வந்து அமைச்சராக வந்து நான் வந்து நீக்கிறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. இதை சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக முதல் நாள் சாயந்தரம் நீக்கிறாரு, அடுத்த நாள் காலையில் வந்து இல்லை இல்லை அவர் அமைச்சராக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது வந்து தமிழகம்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு அந்த லட்சணியை முதற்கொண்டு மாற்றுறாரு. உடனே கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அழைப்புதல் வந்து இன்னொரு குடியரசு தினத்துக்குள்ள அழைப்புதல் வந்து லட்சணை தமிழ்நாடு முத்திரை கூட்டாமல் டெல்லி முத்திரை கொடுத்துக்கிட்டாரு. நம்மெல்லாம் கத்துனதுக்கு அப்புறம் சத்தம் போட்டதுக்கப்புறம் டெல்லியும் போட்டு கூட்டினதுக்கப்புறம் புது அழைப்புதல் கொண்டாந்து அடிக்கிறாரு. திராவிடம் சொல்லி பேசுறது வந்து திராவிடங்கிறது வந்து வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுன்னாரு. கிபி 600லேருந்து இருக்குது திராவிடங்கிறது, அதை சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே அமைதியாக போட்டு ஆளுநர் செயல்பாடுகள். ஆளுநர் வந்து சார் திருப்பி 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 நீ என்ன போட்டாலும் சரி சார், ஒரு உச்சபட்சம் அசிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக மிக அசிங்கம் என்பது ஒரு குழு வந்து ஒரு கூட்டம் வந்து கவர்னர் மாளிகையில் கொண்டு போட்டுச்சு சொன்னார்ல, இப்போ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? இந்த மத்திய அரசு மானம் கட்ட மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கணும், வெளியேற்றணுமா இல்லையா? அதை கூட செய்யாத மோடி என்ன செய்ய போகிறாரு? என்ன பெரிய நிர்வாகி, இது வரைக்கும் சர்டிஃபிகேட்டு காலேஜில் படித்த சர்டிஃபிகேட்டு காட்ட தெரியலை, நீ என்னது ஒன்று படிக்கலன்னு சொல்லிட்டு போயே, நாங்கள் என்ன படிக்காத காமராஜர் வந்து தலைவர் எடுத்துக்கலையா, படிக்காத எம்ஜிஆர் எவ்வளோ முதலமைச்சர் எடுத்துக்கலையா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் போய் சொல்கிறது அது மோடியில் ஆரம்பித்து அண்ணாமலையில் ஆரம்பித்து ரவியில் ஆரம்பித்து அவங்களுக்கு போய் சொல்கிறதே பழக்கமாக போச்சு, திருந்த மாட்டார். அவரை மாற்றுறது ஒன்று தான் இதுக்கு மாற்று, ஒன்று இப்போ மாற்றணும், இல்லை என்றால் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாற்றணும், இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து ஒருத்தருக்கு உருப்படியாக இருக்குது, நம்மளாம் தேசத்தை விட்டு போகணும் அவ்வளோதான். பாஜக மத்திய அரசை பற்றிலாம் பேசுனீங்க, பாஜகவை சேர்ந்த குஷ்பு சேரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, காங்கிரஸில் இருக்கிற எசி பிரிவு மற்றும் சிலர் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் வந்து அதில் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சேரிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல, ஃப்ரெஞ்சு முறையில் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? ஃப்ரெஞ்சு மொழியில் ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்காக மொழிகளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், உங்களுடைய உரையாடல் வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து அந்த ஃப்ரெஞ்சு மொழியில் சொல்லும்போது சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, தமிழில் உரையாடிக்கிட்டு வந்து ஃப்ரெஞ்சு மொழியை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் தான் என்ன சொன்னீங்கன்னா அதுக்கு முதல்ல உங்கள் பேட்டியை தயவுசெய்து திருப்பி பாருங்கள். அந்த பேட்டியில் நீ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் உங்கள் அளவிற்கு நான் இறங்கி பேச முடியாது,
என்னாலும் சேரிய அளவுக்கு பேசுவதற்கு முடியும், ஆனால் பேச மாட்டேன், சேரிய அளவுக்கு தாழ்ந்து பேச மாட்டேன் அப்படின்னு உங்கள் பேட்டி இருக்குது, எடுத்து பாருங்கள். அப்போ சேரிய அளவுக்கு தாழ்ந்து பேச மாட்டேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு, இப்போ சேரி என்பது அன்புன்னு சொன்னால், அப்போ அன்பு செலுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் இறங்கி பேச மாட்டேன்னு அர்த்தமாக அதுக்கு. நான் அவள் இல்லைன்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் வந்து ரொம்ப தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நிறைய காதல் பண்ணி ஏமாற்றிட்டு இருப்பார், பல மொழியில் பேசிக்கிட்டு இருப்பார். உடனே என்ன பண்ணால், இவன் எந்த ஊருக்காரன்னு இவனை கண்டுபிடிக்கணுமே, இவன் என்ன எவ்வளோ குற்றச்சாட்டு பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணுங்கிறக்க ஒருத்தன் சொல்லுவான், பலார்னு ஒருத்தின்னு ஒரு அறவிடு, யார் அடிபட்டாலும் அம்மா அப்படி தான் கத்துவான், அவன் என்ன கத்துறானோ அதுதான் அம்மாங்கிற வார்த்தை, அதை வச்சு அது எந்த மொழியிலும் கண்டுபிடிப்போன்னு சொல்லி நானும் ஒன்றில் வரும். அதுமாரி உனக்கு நீ என்ன பிரிஞ்சுக்காரம்மாவா, உன்னை எந்த மொழியிலும் கண்டுபிடிக்கிறதுனாங்க, இது எங்களுக்கு தலையில் தான், நீ என்ன சொல்கிறீங்க திருப்பி கேட்டால் ஒரே வார்த்தையில் ஒதுக்கிட்டு போயிடலாம். சார் நான் தவறாக சொல்லிட்டேன், பெருந்தன்மையாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நான் வந்து ஒரு தமிழனுக்கு திருமணம் செய்து கொண்டவர், உங்களை நம்பி நான் வந்து திருமணம் செஞ்சுருக்கேன், தமிழச்சிகளுக்கு தாயாக இருக்கிறேன், தமிழனுக்கு ஒரு அம்மாவாக இருக்கிறேன், என்ன நீ ஏற்றுக்கங்க. எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் முழுமையாக நான் தமிழ் இன்னும் கற்றுக்கலை, எனக்கு அந்த வார்த்தைகள் சரியாக எனக்கு புரியப்படாமல் சொல்லியிருப்பேன், தவறு தான் வந்துருச்சுன்னா நான் திருத்திக்கிறேன், என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டு போகிற ஒரு பெரிய தப்பே கிடையாது, ஏன்னா இது பிறப்பால் தமிழச்சி கிடையாது, இப்போ நம்ம தமிழச்சியாக நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அது இப்படி சொல்லாமல் திமிர்த்தமனமாலாம் பேசக்கூடாது, மத்திய அரசு இருக்குங்கிறதுக்கெல்லாம் திமிர்த்தனம், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதிலே மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறாங்க, மன்னிப்பு கேட்காம இருக்கிறதே தப்பு, ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறதுனா மன்னிப்பு கேட்காம இருக்கிறதோடு மட்டும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமை இல்லையா, கேவலம் இல்லையா, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறீங்க. பெண்கள் திருமணத்திற்கு முன்பே நான் வந்து உறவு வைத்துக்கலாம்னு சொல்லி சொன்னதுக்காக தமிழ்நாடே கொந்தளிச்சிச்சு. அப்போ கொந்தளிச்ச போது என்ன சொன்னால், விளக்க சொல்லிக்கணும், சார் நான் வந்து சார் நீங்கள் வந்து இன்னும் கிராமத்தில் இருக்கிறீங்க, நான் கொஞ்சம் வந்து ரொம்ப படித்தவங்க மத்தியில் சொல்கிறேன், சில பேர் வந்து திருமணத்துக்கு ஒன்று ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறாங்க, அது தப்பு தான், ஆனால் இல்லைன்னு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தப்பு, ஆனால் கூட அப்படி தப்பி தவறி பண்ணால் கூட காண்டகம் பண்ணி வச்சுக்கணும்னு நான் சொன்னேன் தவிர வேறு அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி புரிஞ்சிருந்தால் மன்னிப்பு கேட்டிருந்தால் அன்னையோட முடிஞ்சு போயிருக்கும், உங்களுக்கு என்ன பெரிய கொம்பு அமலைச்சிருக்குன்னு சொல்லலை, இன்னொருத்தர் வந்து அதை வந்து பேசுறதுக்கு அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனீங்க, அதேமாதிரி இப்போ எதுக்கு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரே வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டியதானே, இல்லைங்க எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், தமிழ் மொழி சரியாக புரியலன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு சரிங்கிற நீ வந்து தலித்துகளுக்காக பெரிய போராடியா, நீ என்ன தலித்துக்கு என்ன தண்ணி பண்ண, 1970 காங்கிரஸ் தனியாக நின்றுச்சான்னு கேட்டால், 1977 அப்புறம் தானே 89 வந்து காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, ஜெயலலிதா அம்மா தனியாக நின்னாங்க, ஜானகிம்மா தனியாக நின்னாங்க, ஜெயலலிதா அம்மா 27 சீட்டு பிடிச்சாங்க, காங்கிரஸ் 26 சீட்டு பிடிச்சிச்சு, அதே காங்கிரஸ் தானே தனியாக நின்றுச்சு வந்து 1998 வந்து சீதாராம கேசரி தலைமை இருக்கும்போது தனியாக நின்னாங்க, அதே காங்கிரஸ் இப்போ 2014 தனியாக நின்றுருக்காங்க, தனியாகவே நிற்காத காங்கிரஸ்னு சொல்கிறது தப்பு. அதேமாரி நீ ஆதி திராவிடருக்கு எந்த காலத்தில் நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கீங்கன்னா, எப்போ குரல் கொடுக்கல, நீங்கள் ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி வந்து படிக்கட்டில் ஏற விடாமல் தடுப்பீங்க, நாங்கள் வந்து கேட்டான்னு சொல்லி பொண்டாடி கால் சுழுக்க வந்துச்சு, பொண்டாடி கால் சுழுக்கலாம், பொண்டாடி உட்கார வச்சுட்டு அவர் அனுப்ப வேண்டியதானே அனுப்பணும்னு சொல்லி தட்டி கட்டது திமுக காங்கிரஸ் தான் அன்னைக்கு கேட்டுச்சு. இப்போ கூட திரௌபதி முர்மு அம்மா வந்து மேலே போகிறாங்க, ஜனாதிபதி போகிறாங்க, அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறீங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே புது பார்லிமெண்ட் கட்டுறதுக்குள்ள திறக்க விடாமல் பண்ணுறீங்க, அங்கே ஒரு மத்திய அமைச்சர் உள்ளார்த்துறீங்க, இந்த அம்மாவுக்கு மத்திய அமைச்சரில் ஒரு கம்ப போட்டு மட்டுக்கி வைக்கிறீங்க, அப்போ கண்டிச்சது இதே திமுக வந்து நீங்கள் தான் வாய திறந்தீங்களா, இது வந்து அந்த மாநிலத்தில் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க அதே பதிவில் இன்னொன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? முதல்வரே உங்களை சுற்றி முட்டாள்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடினமான வார்த்தைகளை பேசுகிற மிக 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 தரம் இறங்கிய பெண்மணியை ஒருவரை தமிழ்நாடு மறுமாலை ஏற்றுருக்கா, நாங்கள்லாம் விற்கப்படுறோம், நீங்கள் இதெல்லாம் சுற்றி நீங்கள்லாம் முட்டாளுன்னு நீங்கள் சொன்னதுக்காக நான் அதுக்காக வந்து மோடியை சுற்றி இருக்கிறலாம் முட்டாள், தாடி மோடி பேடின்னு சொல்ல முடியாது, அது அது ஒரு தரமாக குறைச்சலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அது பேசுனதுக்குள்ள தண்டனை மக்கள் தான் கொடுக்கணும், அது வந்து இது மட்டும் இல்லை முட்டாள் மட்டும் இல்லை, அந்த அறிக்கை நீங்கள் படித்து முடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் திமுக எவ்வளோ கேவலமாக திட்டணுமோ திட்டுறாங்க, நீங்கள் எவ்வளோ கேவலமோ அவங்க திட்டுவாங்க சார், நீங்கள் வந்து பெண்களுக்கு பெரிய சுதந்திர போராட்டத்தை தியாகி மாதிரி பெண்களுக்கான குரல் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து கே டி ராவன் பிரச்சனை இல்லைன்னா கேட்க மாட்டாங்க, கே டி ராவன் பிரச்சனை அவ்வளோ நடந்துச்சு, மறுபடியும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போட்டிருக்கிறாங்க, ஒரு தேர்தல் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க, அதை பற்றிலாம் என்னென்னு கேட்க மாட்டாங்க, காயத்ரி ராவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கேட்க மாட்டாங்க, நாகாலாந்தில் மணிப்பூரில் ஏதாவது பிரச்சனை வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அங்கேருந்து வந்து அந்த கரத்து மல்யுத்த வீராங்கனையெல்லாம் வந்து இப்போ எத்தனை மாதத்துக்கு கணக்கில் வந்து போராடினாலும் இல்லை பரவாயில்ல, அவங்களுக்காக போய் எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க, ஒரு எம்பி தானே பிஜேபி எம்பி தானே அதுக்கு கேட்க மாட்டாங்க. குஷ்பு கண்டிக்கல நீங்கள் சொல்கிறீங்க, மணிப்பூர் விஷயத்தை நான் கண்டித்து போட்டிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. சார் நீ கண்டித்து போடுறது ஃபார்மாலிட்டிக்கு, அது தப்பு தான் போடுறதுங்கிறது வேறு சார், நீங்கள் வந்து மோடியை கண்டிங்க, மோடி ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் போகலை, நீ எதுக்கு எடுத்தாலும் ஓடுறீங்களே, ஓடி ஓடி நிற்கிறீங்களே, ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு நேரமாக இல்லை இல்லை விமானம் இல்லையா, இங்கேருந்து வந்துக்கிட்டு போய் இப்போ ராணுவ உடையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் போகிறீங்களே, ஏன் மணிப்பூர் பக்கம் போக வேண்டியதானே, இவ்வளோ நாளாச்சு ஏன் போகல, பார்லிமெண்ட்டில் ஏன் பார்த்து சொல்ல அப்படின்னு நினைக்க குஷ்பு கேட்டிருக்காங்களா,
கண்டிக்கணும்ல அந்த ஆட்சியை இப்படி நீ இப்போ நான் வந்து சுதந்திரங்கிறது என்ன இருக்குது உங்கள் கட்சியில் நடக்கிற தப்பு சொல்லலாம்ல அதுக்காக நீ கட்சி மாறுன்னு சொல்லலை அதுக்காக ஏன் அந்த கட்சியில் இருக்கேன்னு சொல்லலை ஆனால் தப்புன்னு சொல்லி கண்டிக்கணும்ல நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை பெரிய தேசிய லெவலில் பதவி இருக்குன்னு சொல்கிறாங்க தேசிய தலைவி தானே போய் டெல்லியில் போய் சொல்லுங்கள் சொல்லலையே யார் சொல்லியிருக்கா மோடி போகலைங்கிறது யார் கண்டித்தா தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபிக்காரன் யார் கண்டித்தா யாரும் கண்டிக்கலையே தமிழ் தமிழ் பாட்டு பாடும்போது அவமானப்படுத்தினாங்க பாதியில் நிறுத்தினாங்க கர்நாடகா தேர்தலுங்கிறக்க யார் இங்கேருந்து போய் கண்டித்தது பிஜேபியை பிஜேபியில் வந்து யாருமே கண்டிக்க மாட்டாங்க அது குஷ்பு கண்டிக்கவே முடியாது குஷ்பை சுந்தராலையும் கண்டிக்க முடியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது கண்டிக்க முடியாது அந்த அம்மாவை ஏன்னா அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வம்புழுத்த அம்மா தான் இப்போ அவங்க வம்புழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க நாங்களாம் அவங்களோட ஒன்றா தான் இருந்தோம் ஒன்றா இருந்ததுக்கு ஒரு பெருமையாக இருந்தோம் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட மோசமான அம்மாவோட ஒன்றாமல் இருந்தோம்னு இப்போ வைக்கப்படுறோம் திருச்சியில் திமுக வர்த்தக அணி மண்டலமாக நடந்தது இதில் உங்கள் வர்த்தக அணியை எப்படி மேம்படுத்துறது திமுகவை எப்படி மேம்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவீங்க அது ரைட்டு பாஜக அதில் கடுமையாக பேசியிருக்கீங்க நாங்கள் வந்து நாங்கள் சாதனைகள் தொடர்ந்து சொன்னோம் எல்லா காலையிலேருந்து வந்து சிலம்பாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம்லாம் போட்டோம் வந்து சாயந்தரம் 4 மணிலேருந்து முறையான நிகழ்ச்சிகள் நடத்தினோம் கலைஞருடைய வசனங்கள் அந்த பராசக்தியில் இருந்த அந்த வழக்காட்டு நீதிமன்றம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனோகரில் உள்ளது பூம்புகாரில் உள்ளது கண்ணகியுடைய இதெல்லாம் வந்து அழகாக எடுத்து கொடுத்தோம் மெய்சிலுக்கு வைத்தது அது மாதிரி ஒரு நாடகத்தை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கிற ஒரு பெண்மணி அந்த அம்மா அவங்க வந்து வழக்கறிஞராக இருக்கிற சினேகாங்கிறவங்க அவங்க குடும்பமே வழக்கறிஞர்கள் அவங்க வந்து கண்ணகி அதை நடிச்சிருந்தாங்க அதை நடத்தின பாரதி ராஜாங்கிறவர் வந்து ஒரு பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் அவரே வந்து சாக்ரட்டிஸ் எல்லாம் நடித்தார் நல்ல ஒரு திரைப்படம் நடித்தோம் எங்களுக்கு கலையரவு நிகழ்ச்சி நடத்த சொன்னதுக்கு 19 மாவட்டமும் சேர்ந்து நாங்கள் நடத்தினோம் 19 மாவட்டத்தில் வர்த்தனிக்காரங்க எல்லோரும் வந்து பேருந்து எடுத்து வந்தாங்க ஒரு 5000 பேர் கூடினாங்க அந்த மண்டபத்தில் 1799 பேர் தான் கெப்பாசிட்டி அந்த கெப்பாசிட்டிக்கு போ வெளியில் நின்னோம் எல்லாம் கூட்டம் போட்டோம் அதில் ஒரு சின்ன பங்கு திமுகவில் இருக்கும்போது சொன்னோம் இதுமாரி வரப்போகிற ஆட்சி வந்து கவர்னர்லாம் தொந்தரப்படுத்திட்டு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க வரப்போகிற ஆட்சி வந்து கண்டிப்பாக பாஜக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வாய்ப்பு இல்லாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே பார்த்து ஊபியில் நடந்த இடைத்தேர்தலில் முதற்கொண்டு ஒரு மனுஷன் ராஜினாமா பண்ணுறான் சமசாஜ் கட்சியிலேருந்து வந்து ராஜினாமா பண்ணி இதில் வந்து நிற்கிறான் பிஜேபியில் நிற்கிறான் அவன் அவசர அவசரமாக ஜூலையில் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அவனு செப்டம்பரில் தேர்தல் நடக்கிறாங்க ஆனால் அவனை மந்திரி ஆக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அவர் இருந்தாலும் 48,000 ஓட்டில் தோக்குறாரு 8,000 ஓட்டில் ஜெயித்த மனுஷன் 48,000 ஓட்டில் தோக்குறாரு எங்கே ஊபியில் அயோத்தி பக்கத்துலேயே தோக்குறாரு அப்போ ஊபியும் சரியில்லை பல மாநிலங்கள் சரியில்லை அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை 37 கட்சியில் 27 கட்சிக்கு ஒரு எம்பி கூட கிடையாது நடிக்கிறாங்க இருக்கிறதுலே பெரிய கட்சிங்கிறது அதிமுக தான் அந்த அதிமுகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லை இருந்த ஒரே ஒரு எம்பி அவன் போயிட்டான் ஓபிஎஸ்ல போயிட்டான் இவன் தான் அதிமுக இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி பார்த்தா அதிமுக 0 தானே இங்கே அப்போ அதிமுக 0 தான் பாமக 0 தான் ஐஜேகே கட்சி பாரிவந்தர் கட்சி 0 தான் வாசனூர் கட்சி 0 தான் வாசன் வந்து ராஜ்யசபா தானே மக்களவையில் இல்லை அப்போ எந்த கட்சியிலையும் எம்பி இல்லாதவங்க ஒரு 10 கட்சியும் வச்சு கூட்டணி வச்சு அதையும் சேர்த்தா 37ங்கிறாங்க ஆக ஒன்றுமே இல்லை எதிர்காலம் இல்லைங்கிறக்காது அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம் மக்களுக்கு நல்லது உண்மையை சொல்லணும்ல ஜெயிக்க போகிறது 40-40 திமுக தான் அதில் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் அந்த விளக்கத்துக்காக சொன்னால் அது கொஞ்சம் பெருசாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கலைஞரை பற்றி சிறுபான்மை ஓட்டு பூரா எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் மாநாட்டிலே போய் இப்போ கலந்துட்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி கோவையில் 40-40 எங்களுக்கு தாங்கிறார் இல்லையா சிறுபான்மையின் மாநாடு நடத்தினு தனி இவருக்காக நடத்தலை திமுக அதிமுகவில் உள்ள சிறுபான்மை பிரிவு நடத்தலை சிறுபான்மையினு நடத்துவாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இந்த எதிர்ப்பாளர்னு ஒருத்தர் ஒரு மதத்திலலாம் இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மட்டும் இல்லை இவர்கிட்ட வந்துட்டான்னு சொல்கிறீங்கல்ல பாஜக கட்சி இருக்குல்ல அந்த பாஜக கட்சியிலே பார்த்தீங்கன்னா சானவாசன் ஒருத்தர் வந்து மத்திய அமைச்சர் இருந்தார் ஜவுளித்துறை அமைச்சர் இருந்தார் சிக்கந்தர்னு ஒருத்தர் வந்து இதில் வந்து கேரளா வந்து கவர்னர் இருந்தார் எம்பியெல்லாம் இருந்திருக்கிறாங்க ஆக ஒவ்வொரு அமைப்புலையும் சில கொஞ்சம் அந்த மதத்துலேருந்து 2 பேரும் எடுத்துக்கிட்டால் அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிக்கலாங்கிறக்கா 2 பேரும் யாராவது பிடிப்பாங்க பிடிச்சி பிடிச்சி உட்கார வைப்பாங்க அது பழக்கம் தான் இது அந்த காலத்துலேருந்து பழக்கம் தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆக கிறிஸ்தவர்கள் யாருமே பாஜகவில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இஸ்லாமியர்கள் யாருமே பாஜகவில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்க சீட்டு கொடுக்காமல் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனைக்காக 4 பேர் அந்த கட்சிக்கு 2 பேரும் அனுப்பி வைப்பாங்க அப்படி அனுப்பி வைக்கிறவங்களாக தானே தவிர இவருக்காக ஒன்றும் இல்லை இவருக்கு எங்கள் சிஏஜிலேருந்து எல்லாத்துலேயும் எல்லா தப்புகளையும் பண்ணி வர வரைக்கும் சும்மா இருந்து விட்டு இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு அவனை ஓட்டு போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்களா அப்படி என்ன படிக்காதவங்களை உட்காந்துட்டு இருக்காங்க முட்டாள்களை எல்லாருமே ஆக வந்து எடப்பாடி எது ஒழுங்காக பேசியிருக்காரு இது ஒழுங்காக பேசுறது தப்பு தப்பாக தான் பேசி தப்பு தப்பாக தான் கணக்கு போட்டுருப்பார் இப்போ பாருங்க பாஜகவோட வந்து கூட்டணி நேற்று வரைக்கும் இருந்துட்டு இன்றைக்கி இல்லைங்கிறதுனால உடனடியாக அடுத்த நாளே எல்லா முஸ்லீம்களும் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறது அவரே எதிர்பார்க்கல ஆனால் பேட்டி கொடுக்கும்போது அப்படி கொடுக்குறாரு நம்பிக்கை ஒரு 1% 2% ஓட்டாவது வருமானு நினச்சி பார்க்குறாரு பட் வந்து அவருக்கு வந்து இந்த தடவை வந்து பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி
சுதந்திர கட்சி வந்து அதில் இருந்துச்சு, ராஜாஜி காலத்தில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் 8 MP இருந்தாங்க, ஒரு காலத்தில் 8 MP சுதந்திர கட்சியில் இருந்தாங்க. இன்றைக்கி சுதந்திர கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. அதேமாரி பார்த்தீங்கன்னா நீ வந்து பழைய காங்கிரஸ்னு ஒன்று இருந்துச்சு, அந்த பழைய காங்கிரஸே இப்போ இல்லை. நானரசுன்னு ஒரு மிருகம் இருந்துச்சு, இப்போ மிருகம் இல்லை. யாழ்னு ஒரு வீணை இருந்துச்சு, இப்போ அந்த யாழ்னு ஒன்று இல்லை. அதேமாரி தான் அதிமுகனு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லலாம். அக்பர் ஆட்சி நடந்துச்சு, அசோகர் ஆட்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி குப்தர் காலம் ஒன்று இருந்துச்சு, அசோகர் காலம் ஒன்று இருந்துச்சு, இருண்ட காலம் ஒன்று இருந்துச்சு, இடியமீன் ஆட்சி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர இந்த கட்சி வரப்போகிற தேர்தலோடு முடிஞ்சு போயிடும். அடுத்த ஆமாம் அது 2024 பார்லிமெண்ட்டு, 2026 சட்டமன்றம், அதுக்கு மேலே அது இருக்காது. அதாவது சார் ஒரு எலி இருக்குல்ல, அந்த எலி என்ன பண்ணிச்சான், பொந்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பூனை வந்தால் எழுத்து கற்றுச்சான். எப்படி பூனை வந்தால் எலி எந்திரிச்சு கற்றுச்சான், பூனைக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நம்மளை கண்டு பயப்படுற எலி எப்போ நம்மளை கண்டு துள்ளுதுன்னு பார்த்துச்சான். எலி போனதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணிச்சான், அந்த பூனை அந்த பக்கம் கொள்ளை பக்கமாக போயிட்டு எல்லாம் நோண்டி பார்த்தா நிறைய காசு இருந்துச்சு, அப்போது நிறைய காசு இருந்துச்சான். ஓ, இந்த காசு இருக்கிறதுனால தான் இந்த எலி இவ்வளோ திம்பராக பேசிச்சான்னு சொல்லிட்டு பூனை காசெல்லாம் அள்ளிட்டு வெளியே வந்துச்சான். அடுத்த நாள் எலி பார்க்குறக்கா பூனை போணுச்சான், எலி தேடி தேடி பார்த்தா காசெல்லாம் ஒன்றுமே இல்லை. காசு தான் தானியங்கள்னு வச்சுக்கேன், அதுக்கு உள்ள தானியங்கள் ஒன்றுமே இல்லை. உடனே வந்து பயந்துட்டு சரண் அடைஞ்சிருச்சான், அடி 900 அடி அடிச்சு தூக்கி பேசிச்சான். அதுமாரி காசு இருக்கிற வரைக்கும் தான் ஏடிஎம்பிக்கு இருந்த காசு, இந்த வருஷம் சம்பாதிச்சாங்களே 4 வருஷத்தில், ஜெயலலிதா அம்மா 16 வருஷத்தில் சம்பாதிக்காத காசு, சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து அத்தனை அமைச்சரும் சம்பாதிக்காத காசெல்லாம் மொத்தமாக சம்பாதிச்சார்ல எடப்பாடி. அந்த காசை வச்சுக்கிட்டு கட்சிக்காரனை மட்டும் விலைக்கு வாங்கினார், தொண்டர்களை விலைக்கு வாங்க முடியும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.